வெல்கம் டு ரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசுந்தி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப்பு பால், கொஞ்சம் பாதாம் முந்திரி, முந்திரி கால் கப் சர்க்கரை, ஒரு கப் கண்டன்ஸ் மில்க்கு, கொஞ்சம் ஸ்வீட்லெஸ் கோவா. இப்போது நம்ம பாசுந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கப் பாலை, தண்ணி இல்லாத கெட்டியான பாலை அடுப்பில் போட்டிருக்கோம். இது நல்லா சுண்டுறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிம்மில் இந்த பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் வர ஆடை தான் இதில் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நம்மளுக்கு. பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டி 250 எம்எல் வர வரைக்கும் நல்லா சுண்ட வைக்கணும். இப்போ நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் கண்டன்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வீட்லெஸ் கோவாவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதை நம்ம நல்லா கிளறி டேக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்ட சுண்ட இதோட டேஸ்ட் நல்லா இருக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் நிறைய இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்ரான் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கலர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லா தெரியும். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா வத்திடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சனா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 hours வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு. இப்போது இது பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுட்டு போடுறோம். போட்டுட்டு இதை சில்லுன்னு சர்வ் பண்ணுவோம்.